பரிசுத்தமான இந்த மாலை நேரத்திலே ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் ஆராதனை வேளைக்காக கூடி வந்திருக்கிற திருச்சபையின் விசுவாச வீட்டார் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற அனைவரையும் திருச்சபையின் சார்பிலே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அடியார்களின் அஸ்திபாரம் அறிவு கேட்டாத விஸ்தாரம், கூடி வந்த எம்மாலங்காரம், கோடா கோடியாம் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பார்த்திபனே கணத்தோத்திரம், கீர்த்தனம் மங்களம் தோத்திரம். வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமீன் ஆமீன். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. சகல துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராக இருக்கிற ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான இந்த மாதத்தின் இறுதி ஓய்வு நாளிலே உம்முடைய பிரகாரங்களில் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலே இணைந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீர் தந்த இந்த ஆராதனை வேளைக்காக மன நிறைவோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் கண்ணின் கருவளி போல எங்களை பாதுகாத்து உம்முடைய மிகுந்த கிருபையினால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்த உம்முடைய கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே உம்மை துதித்து பாடும்படியாக, உம்முடைய திருவசனங்களை வாசிக்கும்படியாக, தியானிக்கும்படியாக, எங்கள் வாழ்வின் அவசியங்களோடு ஜீவ பலியாக உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து நீர் எங்களை ஆளுகை செய்யும், நீர் எங்களை பராமரியும், நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும், நடத்தும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்யும்படியாக உம்முடைய பாதத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவரீருடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். நீர் எங்களை குறித்து கொண்டிருக்கிற உம்முடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் அறிந்தவர்களாக உம்முடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிதலோடு கூட எங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக துயாவியானவர் கிருபை செய்வீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் தகப்பனே உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவன் அருள் பெற்றதாலே நித்திய நாதரை போற்று. இணைந்து பாடுவோம். ஆத்துமாமே உன் ஆண்டவரின்
அணிந்து மீட்பு சுகம் ஜீவனாருள் பெற்றதாலே துதித்து அல்லேலூயா என்றென்றைக்கும் நித்யநாதரை போற்று. நம்பிதாக்கள் தாழ்வில் பெற்ற தயை நன்மை காய்த்துதி கோபம் கொண்டும் அருளியும் என்றும் மாறாதோர்த்துதி அல்லேலூயா அவருண்மை மாமாகிமயாம் துதி. மாதையை உள்ளோர் நீச மன்னோர் நம்மையே அன்பின் கரம் கொண்டு தாங்கி மாற்றார் வீழ்த்தி காப்பாரே அல்லேலூயா இன்னும் அவர் அருள் விரிவானதே. சமூகம் போற்றும் தூதர் கூட்டமே நாற்றீசையும் நின்றெழுந்து பணிவீர் நீர் பக்தரே அல்லேலூயா அனைவரும் அன்பின் தெய்வம் போற்றுமே. முறைமுறையாக வாசிக்கும்படியாக 19 சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 19 சங்கீதத்தை முறைமுறையாக வாசித்து ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதின் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலனுண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும்,
அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். பரிசுத்தமான இந்த மாலை நேரத்திலே ஆண்டவருடைய திரு சமூகத்திலே கூடி நிற்கிற நாம் முழங்காற்படியிட்டு நம்முடைய பாவங்களை தெய்வ சமூகத்தில் அறிக்கை செய்வோமாக. நாம் நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இந்த மாதத்தின் இறுதி பரிசுத்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்திலே அவருடைய பிரசன்னத்திலே முழங்காற்படியிட்டு நிற்கிற நாம் கடந்து வந்த பாதைகளிலே ஆண்டவர் விரும்பாத நிலைகளிலே நாம் வாழ்ந்த நேரங்களுக்காக தெய்வ சமூகத்திலே மன்னிப்பு கேட்போமாக. அவர் தந்த குடும்பம், அவர் தந்த வேலை வாய்ப்பின் காரியங்கள், சரீர சுகபலம், துறமைகள், தாளந்துகள் இவைகளை பயன்படுத்தி ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிற பிள்ளைகளாக என்ன நோக்கத்தோடு கூட இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்கினாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும்படியாக வாழ வேண்டும் என்று விரும்பினாரே. அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக செயல்பட்ட நேரங்களுக்காக தெய்வ சமூகத்தில் மனத்தாழ்மையோடு கூட மன்னிப்பு கேட்போமாக. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே. ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போதும் தியானிக்கிற போதும் ஜப வேளையிலே ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து ஒப்பு கொடுக்கிற போதும் அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்கிறோம் அல்லவா. இதோ இந்த ஜப வேளையிலும் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று ஆலய பிரகாரங்களிலே தேவ பிரசன்னத்திலே வளர்க்கப்பட்ட சிறுவன் சாமுவேல் சொன்னதை போல நாங்கள் நடக்க வேண்டிய வழியை, நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு உணர்த்தி அருளும், சொல்லி தாரும் அப்பா என்று சொல்லி தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போமாக. எந்தெந்த நிலைகளிலே நாம் விழுந்து போய் நிற்கிறோம், ஆண்டவரை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தின வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜப வேளையிலே நம்மை உணர்த்துவாரோம். அந்த நேரங்களுக்காக, அந்த வேளைகளுக்காக, அந்த செயல்களுக்காக தெய்வ சமூகத்தில் மனத்தாழ்மையோடு கூட மன்னிப்பு கேட்போமாக. அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா தவறுகளுக்காக, அக்கிரமங்களுக்காக தெய்வ சமூகத்திலே மனத்தாழ்மையோடு நம்மை ஒப்பு கொடுக்கிற போது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருக்காக புது வாழ்வு வாழும்படியாக, பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக அவருடைய தூய இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். உணர்த்தப்பட்ட பாவங்களுக்காக தெய்வ சமூகத்தில் தாழ்மையோடு மன உருந்துதலோடு கூட தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் பாவங்களை மன்னித்து தம்முடைய தூய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கிறார் என்று சொல்லுகிற அந்த நிலையோடு கூட பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நினைத்து இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை நாம் ஏறெடுப்போமாக. இந்த மாதத்தின் ஆரம்ப நாட்களை கண்ட நாம் இந்த இறுதி நாட்களுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை கரம் பற்றி நடத்தி வந்தாரே, அவருடைய வல்ல செயல்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும், நம்முடைய குடும்ப ஜீவியத்திலும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு சார்ந்த காரியங்களிலும், திருச்சபையின் ஊழிய பாதையிலும் தேவ பிரசன்னம், தேவ கரம் நம்மை தாங்கி நடத்தின அன்பிற்காக நன்றியோடு கூட ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். வாழ்வின் பல்வேறு பிரச்சனைகளோடு உடைக்கப்பட்ட நேரங்களிலெல்லாம்
ஆண்டவருடைய தெய்வீக சமூகம் நமக்கு ஆறுதலாக அமைந்தபடியினாலே நன்றியோடு கூட அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னால் ஒன்றும் கூடாதையா என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த போது அவர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை தொட்டார். நமக்கு தேவையான ஆதரவையும் உதவியையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இரக்கம் செய்தபடியினாலே நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போமா. இந்த பாடல் இவ்விதமாக சொல்கிறது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகிறது. ஆண்டவருடைய கிருபையையும் அவருடைய மகிமையையும் அவருடைய மாட்சிமையான நடத்துதலையும் நினைத்தவர்களாக இந்த பாடலின் வரிகளை இணைந்து பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவோம். கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையிது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிது, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே.
கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது தகப்பனே உம்முடைய கிருபைதான் என்னை தாங்குகிறது தகப்பனே உம்முடைய கிருபைதான் என்னை நடத்துகிறது என்று முழுமனதோடு தேவ கிருபை நம்மை தாங்கி வழிநடத்தின இரக்கங்களை நினைத்து நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரித்த நாம் சங்கீதக்காரனோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரேன் என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரேன் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் ஆமீன் இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆயத்தப்படுகிற திருச்சபையின் விசுவாச வீட்டாரை அன்போடு வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் பிரவேசிக்கிற புதிய வருடம் புதிய ஆண்டு ஆண்டவருக்குள்ளாக சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெறுகிற நாட்களாக அமையும்படியாக தெய்வாதி தேவன் உதவி செய்வாராக திருச்சபையாருக்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம் நாளைய தினம் சனிக்கிழமை மாலை 7:30 முதல் 9 வரை ஆண்கள் பெண்கள் ஜப ஐக்கியம் நடைபெறும் ஜப பங்காளர்கள் இந்த ஜப ஐக்கியத்தில் உங்களை இணைத்து கொள்ளும்படியாக ஜபித்து ஆண்டவருடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக மிகவும் அன்போடு அழைக்கின்றோம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதத்தின் 1 காலை 5:30 அருணோதய ஆராதனை யூடியூப் வழியாக நடைபெறும் இந்த பரிசுத்த அருணோதய ஆராதனையிலே திருச்சபையார் கலந்து கொண்டு புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்தை தெய்வ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நமக்கு அறிவிக்கப்பட்டபடி வருகின்ற வெள்ளிக்கிழமை நவம்பர் 6 வருடாந்திர நன்றி பெருவிழா நடைபெறும் வருடாந்திர நன்றி காணிக்கையை வருகின்ற வியாழக்கிழமை மாலையும் மற்றும் வெள்ளிக்கிழமை காலையும் திருச்சபையின் அலுவலகத்திலே கொடுக்கலாம் தற்பொழுது கொடுக்க முடியாதவர்கள் முந்தின வருடங்களின் முறையின்படி உங்களுடைய காணிக்கையை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆராதனையை தொடர்ந்து 8:30 ஜூம் வழியாக பொருட்கள் ஏலம் செய்யப்படும் இதற்கான பொருத்தனை பொருள் காணிக்கைகளை திருச்சபையின் அலுவலகத்தில் கொண்டு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி பெருவிழாவிற்கான சிறப்பு உணவிற்கான முன்பதிவு செய்ய வேண்டிய இறுதி நாள் இன்றைய தினம் இந்த சிறப்பு உணவிற்காக நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 5 வாலிபர் ஜப ஐக்கியம் நடைபெறும் மாலை 7 வருடாந்திர நன்றி ஆராதனை நடைபெறும் நவம்பர் மாதத்தின் உபவாச கூடுகை நவம்பர் 13 நடைபெறும் வருகின்ற வாரம் தொடர்ச்சியான நாட்களின் ஊழியங்களுக்காக ஆராதனைகளுக்காக ஜெபிக்கும்படியாக கலந்து கொள்ளும்படியாக மிகவும் அன்போடு அழைக்கிறோம் தேவ சமூகத்தில் முழங்காற்படியிட்டு நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம் ஜெபம் செய்வோம் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாழ்வு தந்தவராக எங்கள் வாழ்வுக்கு அதிபதியாக இருக்கிற ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே இந்த பரிசுத்தமும் மனமகிழ்ச்சியுமான ஆராதனை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பணிந்து கொள்ளும்படியாக உம்மை துதிக்கும்படியாக எங்களை வழிநடத்தின எங்களை பாதுகாத்த தேவ கிருபைக்காக நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தீர்
இதோ இந்த மன்றாட்டு ஜெப நேரத்திலும் எங்கள் வாழ்வின் அவசியங்களோடும் விண்ணப்பங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் பரலோகத்தின் தகப்பனாகிய உம்முடைய திருச்சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் கண்ணன் கருவிழி போல எங்களை பாதுகாத்த ஆண்டவர், வருகின்ற நாட்களிலும் உம்முடைய மிகுந்த கிருபைகளையும் உம்முடைய நடத்துதலையும் தந்து எங்கள் வாழ்வின் சகல தேவைகளையும் சந்தித்து உம்முடைய சித்தத்தின்படியே வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மிக விசேஷமாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற திருச்சபைக்காக திருப்பணிகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். சுவாமி, கடந்த 54 ஆண்டுகளாக இந்த தேசத்திலே திருச்சபையாக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நீர் தந்திருக்கிற பல்வேறு ஊழியங்களின் வழியாக உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த அறிவிக்க உம்முடைய அன்பை பறைசாற்ற சாட்சிகளாக ஜீவிக்க எங்கள் ஆண்டவர் கிருபை செய்து வருகிறீரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மிக விசேஷமாக இந்த ஆண்டின் இறுதி நாட்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்து நிற்கிறோம். வருடாந்தர நன்றி பெருவிழா பண்டிகை காலங்களின் சிறப்பான ஆராதனைகளுக்காக ஜபத்தோடு நீர் தருகிற ஆலோசனையோடு கூட நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இந்த நாட்களிலே முழுமையாக ஆலய பிரகாரங்களிலே கூடி ஜபிக்க முடியாத ஆராதிக்க முடியாத நிகழ்ச்சிகள் காணப்பட்டாலும் நேரங்கள் காணப்பட்டாலும் எங்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கு நாங்கள் கூடினாலும் உம்முடைய மகிமையின் கிருபையினால் எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தப்படுகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நல்ல தகப்பனை, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு ஜபக்குழுக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். வெவ்வேறு கரிசனைகளுக்காக கூடி ஜபிக்கும்படியாக இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜப ஐக்கியங்களை தந்திருக்கிறீரே. இந்த ஜப ஐக்கியங்களிலே இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிற மன்றாடுகிற ஒவ்வொரு ஜப பங்காளர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். ஜபமே எங்கள் வாழ்வின் ஜீவனாக இருக்கிறபடியினாலே இன்னும் அநேகர் இந்த ஜப ஐக்கியங்களிலே தங்களை இணைத்துக் கொள்ளவும் கரிசனைகளுக்காக ஒன்று கூடி ஜபித்து உம்முடைய பிரசன்னத்தின் சமூகத்தின் ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்படும்படியாக தேவாவியானவர் கிருபை செய்வீராக. இந்த திருச்சபையின் எல்லா ஊழியங்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துகிற திருச்சபையின் செயற்குழுவிற்காக ஒவ்வொரு ஊழியங்களின் பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். சுவாமி, உம்முடைய ஞானத்தினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் ஆளுகையினாலும் நீர் நிரப்புவீராக. எடுக்கிற தீர்மானங்கள், ஊழிய திட்டங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பயனுள்ளதாக அமைய ஒவ்வொரு நாளும் இன்னும் உம்மோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு ஏதுவான நிலைகளிலே காணப்பட தேவரீர் கிருபை செய்வீராக. நல்ல தகப்பனை, பண்டிகை காலங்களின் ஊழியங்களை ஜபத்தோடு நாங்கள் ஆயத்தப்படுத்துகிற போது உம்முடைய ஆலோசனைகளும் உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம். இந்த ஒரு ஆண்டு காலம் முழுவதும் எங்களை கிருபையாய் காத்தீரே, நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி வருடாந்தர நன்றி பெருவிழாவிலே இணைந்து உம்மை மகிமைப்படுத்த நன்றி செலுத்த தேவரீர் கிருபை செய்வீராக. பல இடங்களிலே வாழ்ந்து வருகிற திருச்சபையின் விசுவாச வீட்டாரை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் வாழ்வின் தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். சுவாமி, தம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே சொல்லி ஜபித்து வருகிற அவருடைய வாழ்வின் அவசியங்களை நீர் பார்க்கிறீரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் உம்மால் அங்கீகரிக்கப்படட்டும், உம்மால் சந்திக்கப்படட்டும். அப்பா, தங்களுடைய வாழ்வை முற்றிலுமாக உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நீர் எதை சொல்லுகிறீரோ, நீர் எதை விரும்புகிறீரோ அதை மாத்திரம் நாங்கள் நிறைவேற்றி படியாக துயாவியானவர் கிருபை செய்வீராக. குடும்பங்களிலே நீர் தந்திருக்கிற அருமையான பிள்ளை செல்வங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை உமக்கேற்ற பரிசுத்தத்திலே உமக்கேற்ற சிற்றையிலே வளர்க்கும்படியான பொறுப்பை பெற்றோர் வசமாக நீர் தந்திருக்கிறீரப்பா. பிள்ளைகளை குறித்த கரிசனையோடு பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகள், அவர்களை வழிநடத்த வேண்டிய சரியான வழிகளிலே ஒவ்வொரு
ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு அவர்களை வழிநடத்தும்படியாக பெற்றோருக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை பரத்திலிருந்து ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காகவும் நோக்கி பார்க்கிறோம். வேலை வாய்ப்பின் நன்மைகளுக்காக, திருமண வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் நன்மையான ஈவுகளை தாரும் சுவாமி. ஆசீர்வாதமான குடும்ப வாழ்வை உமக்குள்ளாக பெற்று அனுபவிக்க துயாவியானவர் கிருபை செய்வீராக. குடும்பங்களிலே பிள்ளை செல்வங்களுக்காக காத்திருக்கிற அருமையான தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்வின் தேவை சந்திக்கப்படட்டும். புத்திர பாக்கியத்தின் நன்மைகளினால் அருமையான குடும்பங்களை நீர் அலங்கரிக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனிகளை ஏந்தி நிற்கிற அன்பு சகோதரிகளை எங்கள் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. கருவிலை வளர்ந்து வருகிற குழந்தையை பரிபூர்ணமான சுகத்தோடும் விடுதலையோடு கூட கரங்களிலே ஏந்தி உமக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வீராக. கடன் பாரங்களிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் வெகு விரைவிலே இந்த காரியங்களிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளவும். நீர் தருகிற ஆசீர்வாதங்களை ஜெபத்தோடு உம்முடைய ஆலோசனையோடு நன்மையாக பெற்று வாழவும் தேவரீர் கிருபை செய்வீராக. வீடு கட்டுமான பணிகளுக்காக, பல்வேறு லைசன்ஸுகளுக்காக முயற்சி செய்கிற பிள்ளைகள், தங்களுக்கு அருமையானவர்களை இந்த தேசத்திலே அழைத்து வரும்படியான முயற்சிகளிலே ஈடுபட்டிருப்போரை எங்கள் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய சித்தத்தின்படியே தம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணப்படட்டும் சுவாமி. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிகாரியே, பரம தகப்பனே, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீரே. நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீரே. தம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்களை மாற்றி ஆண்டவர் பலப்படுத்துவீராக. மிக விசேஷமாக தங்கள் அன்பு தகப்பனாரை இழந்து துயரத்தோடு இருக்கிற திருமதி பிரபா ஜஸ்டின் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த உலக ஓட்டத்தை அருமையான தகப்பனார் உமக்குள்ளாக நிறைவு செய்திருக்கிறார்கள். அருமையான குடும்பம் நீர் தருகிற ஆறுதலையும் சமாதானத்தையும் உமக்குள்ளாக பெற்றுக் கொள்ளும்படியாக எங்கள் ஆண்டவர் கிருபை செய்வீராக. உலகம் முழுவதும் உம்முடைய தொடுதலுக்காக இந்த நாட்களிலே காத்து நிற்கிற போது இந்த நோய் தொற்று முழுமையாக மாறும்படியாக, முழுமையான ஒரு விடுதலை உண்டாகும்படியாக தகப்பனே நீர் கிருபை செய்வீராக. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பெகரின் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் பெற்றிருக்கிற சகல சுதந்திரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற அரசர் குடும்பத்தை உம்முடைய சமூகத்திலே தருகிறோம் அப்பா. தம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஒவ்வொரு தீர்மானங்களையும் நீர் வாய்க்க செய்வீராக. இன்னும் இந்த தேசத்தின் பொருளாதாரம் வளரும்படியாக, அமைதியும் சமாதானமும் எப்பொழுதும் நிரம்பவே காணப்படும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்கிற தலைவர்களை உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும் அப்பா. பொறுப்புடையவர்கள், அதிகாரிகள், அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் மக்களுடைய வாழ்விற்கு நன்மையாக அமையட்டும் அப்பா. பல தீமைகள், பலவிதமான அக்கிரமங்கள், அநியாயங்கள் எங்கள் தேசத்திலே நிறைந்து நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. எல்லாம் சுத்திகரிக்கப்பட அப்பா. தீமை செய்கிற மக்கள் உம்மால் சந்திக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த ஜெப வேளையிலும் பல்வேறு தேவைகளை சமூகத்திலே சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. தேவைகள் சந்திக்கப்படட்டும். நன்றியோடுமை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி வாழ துயாவியானவர் கிருபை செய்வீராக. உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் அறிவித்து வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, ஊழிய ஸ்தாபனங்களுக்காக, திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்வு உமக்காக சாட்சியாக காணப்படும்படியாக தேவரீர் கிருபை செய்வீராக. பிரயாணங்களுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் உண்டு. பிரயாண பாதுகாவலை தாருங்க. இந்த தேசத்திலிருந்து விடுமுறை காலங்களுக்காக கடந்து செல்லுகிற பிள்ளைகள், விடுமுறை நாட்களை முடித்து
மீண்டும் பணியிடங்களுக்கு கடந்து வருகிற பிள்ளைகள் உம்முடைய பாதுகாக்கும் பிரசன்னத்தினால் நடத்தப்படுவார்களாக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலே மீண்டுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வருகின்ற நாட்கள் மனமகிழ்ச்சியும் சமாதானமும் நன்மைகளும் கிருபைகளும் நிறைந்த காலங்களாக அமையட்டும். தேசம் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதாக. மீட்பரும் உலக இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகி மையும் என்றேக்கும் உம்முடையவைகளே, ஆமீன். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் நாம் ஆயத்தப்படுகிறோம். இந்த பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்கே வாழ்கே உம் நாமம் வாழ்கே, ஐயா வாழ்கே வாழ்கே உம் நாமம் வாழ்கே. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்கே வாழ்கே உம் நாமம் வாழ்கே, ஐயா வாழ்கே வாழ்கே உம் நாமம் வாழ்கே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாருதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாருதலே. ஐயா வாழ்கே வாழ்கே உம் நாமம் வாழ்கே, ஐயா வாழ்கே வாழ்கே உம் நாமம் வாழ்கே. தேடுகிறேன் அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும், தேடுகிறேன் அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும், பாடுகிறேன் யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இங்கு பாடுகிறேன் யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்கே
வாழ்கே, உம் நாமம் வாழ்கே, ஐயா வாழ்கே, வாழ்கே, உம் நாமம் வாழ்கே. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்கே, வாழ்கே, உம் நாமம் வாழ்கே. 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 இந்த நாளிற்குரிய திருமறை பாடமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5 திருவசனங்கள் 1-8 முடிய நாம் இணைந்து வாசிக்கலாம். எபேசியர் 5 திருவசனங்கள் 1-8 முடிய. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரமடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால், ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்பதே. இந்த பரிசுத்தமான மாலை நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய தூய கிருபைகளை நினைத்து அவரை துதிக்கும்படியாகவும், பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக, ஜெப வேளையிலே மனத்தாழ்மையோடு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த தியான வேளையிலும் தூய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் நடக்க வேண்டிய வழிகாட்டு சத்திய வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் துணை செய்வாராக. கடந்த 2 நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், அவர்களை எப்படி நாம் வளர்க்க வேண்டும் என்பதை குறித்த காரியங்களை திருமறையின் எடுத்துக்காட்டுகளோடும் ஆலோசனைகளோடும் கூட, அதோடு கூட சில எச்சரிப்புகளோடும் திருமறையின் வெளிச்சத்திலே நாம் தியானம் செய்தோம். குறிப்பாக சென்ற வாரத்திலே மனோவாவின் ஜெபத்தை குறித்து நாம் சிந்தித்த போது, வாக்களிக்கப்பட்ட தங்களுடைய
பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும், அந்த முறைமையை கர்த்தரிடம் கேட்டு அறிந்து கொண்ட மனோவா அவருடைய மனைவியை நாம் சுட்டி காண்பித்தோம். நிபந்தனைகளோடு கூட ஆண்டவர் சிம்சோன் என்கிற மகனை இந்த அருமையான பெற்றோருக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். சிம்சோன் கருவிலே வளர்ந்து வருகிற போது அவனுடைய தாயார் எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளோடு தன்னுடைய வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. சிம்சோன் பிறந்த பின்பதாக அவனுடைய வளர்ப்பிலே காணப்பட வேண்டிய முறைகள் என்ன என்பதும் தெளிவாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, சிம்சோன் எதற்காக இந்த உலகத்திலே இந்த அருமையான குடும்பத்தின் வழியாக அனுப்பப்படுகிறான், அவனுடைய பணி திட்டம் என்ன என்பதும் மிக தெளிவாக சொல்லப்பட்டது. சிம்சோன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை இயக்குகின்ற அளவிற்கு அவனுடைய வாழ்வு காணப்பட்டது. Samson was blessed by the Lord and the Spirit of the Lord stirred him. நாம் திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்திலே 24-25 வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகின்றது. நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்தின் 24-25 திருவசனங்கள். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவுக்கேலுக்கும் நடுவிலே தானில் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ தொடங்கினார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மகனாக, கர்த்தருடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு மனிதனாக இந்த சிம்சோனுடைய வாழ்வு காணப்பட்டது. சிம்சோல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்தான், ஆண்டவரால் பரிசுத்தமாக்கப்பட்டவன்தான், ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டவன்தான். ஆனால் விழுந்து போனவனாக, தோற்று போனவனாக அவனுடைய வாழ்வு மாறிவிடுகிறது. அவன் பிறக்க முன்பதாக, அவன் பிறந்த பின்பு அந்த குடும்பத்திலே செய்யப்பட வேண்டிய சகல காரியங்களின்படி அவன் பெற்றெடுக்கப்படுகிறான், வளர்க்கப்படுகிறான். அதிகளிலே எந்த தவறும் காணப்படவில்லை. ஆனால் அவன் வளர்ந்த பின்பு கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ளாக செயல்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமான செயல்கள் செய்கிற ஒரு மனிதனாக இந்த சிம்சோனுடைய வாழ்வு மாறி போனதை நாம் பார்க்கிறோம். God had great purpose and substantial plan about Samson. சிம்சோனை குறித்ததான மிக உன்னதமான உயர்வான நோக்கங்களை திட்டங்களை ஆண்டவர் கொண்டிருந்தார். இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக ஆண்டவர் அவனை ஏற்படுத்தினார். சிம்சோனின் வாழ்க்கை நன்றாக துவங்கியது. ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். ஆனால் அவனுடைய முடிவு பரிதாபமாக, தோற்று போன முடிவாக காணப்பட்டது. Samson had a good start but finished miserably. அவனுடைய வாழ்வின் முடிவை நாம் பார்க்கிற போது பரிதாபமான நிலையிலே அவனுடைய வாழ்க்கை தள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த சிம்சோன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டான், ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டானே, அவன் விழுந்து போனதற்கான மிக முக்கியமான காரணம் அவனுடைய மாம்சீகத்தின் இச்சை, lust of flesh. இந்த மாம்சீகத்தின் இச்சை அவனுடைய நோக்கத்திலிருந்து அவனை திசை திரும்பும்படியாக, அவனுடைய நோக்கத்திலிருந்து தடம்புரண்டு செல்லும்படியாக அவனுடைய வாழ்வை மாற்றிவிட்டது. நியாயாதிபதிகள் 14 அதிகாரத்திலே திம்னாத்தில் பெலிஸ்தேரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை அவன் கண்டான், அவளை விரும்பினான், அவளை திருமணம் செய்தான் என்று அந்த 14 அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவன் விழுந்து போனதற்கான காரணம் என்ன? அவளுடைய நயவசனிப்பான வார்த்தைகள், அருமையாக அன்பு கூறுவதைப் போல் அவள் பேசின அந்த வார்த்தைகளிலே அவன்
தன்னுடைய வாழ்க்கையை துளைத்து விட்டான். 20 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், சிம்சோனின் பெஞ்சாதியோ வென்றால் அவனுடைய தோழரில் அவனோடே சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். சாம்சன் லாஸ்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் வைஃப், தன்னுடைய மனைவியை அவன் இழந்து போனான். ஒரு பெண்ணை பார்த்தான், நேசித்தான், திருமணம் செய்தான். ஆனால் அவளிடத்தில் உண்மையான அன்பு இல்லை. அவளை நேசித்தபடியினாலே, அவளுடைய நயவசனிப்பினாலே மயங்கி தன்னுடைய இரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தினான். தன்னுடைய வாழ்க்கையிலே தொற்று போன, விழுந்து போன ஒரு மனிதனாக அவன் காட்சியளிக்கிறான். இப்பொழுதும் அவனுக்கு உணர்வு ஏற்படவில்லை. நியாயாதிபதிகள் 16:1 நாம் வாசிக்கிறோம், பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கு ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். முதலாவது ஒரு மனைவியை அவன் பெற்றுக்கொள்கிறான், அவனுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி ஏற்படுகிறது. இரண்டாவதாக அவனுடைய வாழ்வு வேசித்தனத்திற்கு நேராக கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். 4 நியாயாதிபதிகள் 16:4 தெளிலால் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயோடே அவன் சிநேகமாக இருக்க ஆரம்பிக்கிறான். சிம்சோன் தெளிலாளுடைய அழகிலும் அவளுடைய நய வசனிப்பான வார்த்தைகளிலும் மயங்கி விடுவதை நாம் பார்க்கிறோம். என அன்பானவர்களே, இந்த சிம்சோனை ஆண்டவர் மிக விசேஷித்தமான ஒரு நோக்கத்தோடு கூட, மிக விசேஷித்தமான தன்னுடைய பணியை செய்யும்படியாக அவனை ஏற்படுத்தினார். ஆனால் அவனுடைய வாழ்வு தோற்று போன, விழுந்து போன வாழ்வாக மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த 16:16 சொல்லுகிறது, இந்த தெளிலால் செய்த காரியம் என்ன? அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டது. அவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக எப்படி இவ்வளவு பலசாலியாக, மகா பராக்கிரமசாலியாக அவன் இருக்கிறான், அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படியாக உண்மையான அன்போடு கூட அவள் பேசவில்லை. நயவசி வசனிப்போடு வஞ்சகத்தோடு பேசி அவனுடைய மகா பலத்தின் ரகசியங்களை அவள் அறிந்து கொள்கிறாள். இஸ்ரவேலை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற ஒரு இரட்சகனாக அவனுடைய வாழ்வு, அவனுடைய பணித்திட்டம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவனுடைய வாழ்வு முழுமை பெறாத அளவிற்கு வீழ்ச்சியுற்ற வாழ்வாக, விழுந்து போன வாழ்வாக மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். சிம்சோனுடைய வாழ்வின் இந்த காரியங்கள் நமக்கு எச்சரிப்பின் பாடமாக இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய திருமறை பாடமாக நாம் வாசித்த எபேசியர் 5:6 நாம் திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 5:6 இறுதி பாகம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். லெட் நோ ஒன் deceive you with vain words. சில மொழிபெயர்ப்புகளிலே empty words என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவன் தோற்று போனதற்கான மிக முக்கியமான காரியம், அவன் மாம்சீக இச்சையிலே விழுந்து போனான். மாத்திரமல்ல, அந்த இச்சையிலே அவன் விழுந்து போனபடியினாலே அவன் யாரையெல்லாம் நேசித்தானோ, யாரிடத்திலெல்லாம் அன்பு பாராட்டினானோ அவர்களை அவன் நம்பினான். முற்றிலுமாக அவர்கள் தன்னோடு கூட இருப்பார்கள் என்று சொல்லுகிற எண்ணம் அவர்களுக்குள்ளாக, நம்பிக்கை அவனுக்குள்ளாக காணப்பட்டது. தன்னுடைய ரகசியங்களை எல்லாம் அவர்களிடத்திலே வெளிப்படுத்தினான். வீணான வார்த்தைகளை அவனிடத்தில் பேசி நயவசனிப்போடு அவர்கள் தங்களுடைய பேச்சிலே அவனை மயக்கி அவனுடைய வாழ்வின் நோக்கத்திலிருந்து அவனை விழச் செய்ததற்கு காரணமாக அமைந்தார்கள். வீண் வார்த்தைகளினால் மோசம் போகாதிருங்கள். Do not be deceived by vain words. இதுதான் இந்த மாலை நேரத்திற்கான சிந்தனை தலைப்பாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். சிம்சோன் முதலாவதாக தன்னுடைய வாழ்க்கையிலே விழுந்து போனதற்கான அந்த
காரணம் திம்னாத்திலிருந்து அவன் மனைவியாக பெற்றுக்கொண்ட அந்த பெண்மணியினுடைய வஞ்சக வார்த்தைகளினாலே. இரண்டாவதும் அவன் வீழ்ந்து போன தெளிலாளுடைய அந்த நிலையிலும் அவன் விழுந்து போனதற்கான காரணம் நயவசனிப்பான வார்த்தைகளினாலே. இன்றைய உலகிலே அருமையாக இனிமையாக நயவசனிப்போடு கூட மோசம் போக்குகிற வார்த்தைகளை பேசுகிற மக்கள் நிரம்பவே காணப்படுகிறார்கள். இந்தைய வர்த்தக உலகிலே மோசம் போக்கும் இச்சைகளோடு கூட தந்திரமான காரியங்களை நமக்கு முன்பதாக காண்பித்து நம்மை விழத்தள்ளும்படியாக, வாழ்க்கையிலே தோற்று போகும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சியுறும்படியாக பல காரியங்கள் காணப்படுகிறபடியினாலே மிக மிக ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்வு காணப்பட வேண்டும். சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமாக இப்படிப்பட்ட நிலைகளிலே விழுந்து போகிற பல நிலைகள் இன்றைய உலகிலே காணப்படுகிறது. God has given us a life to live with a purpose. ஆண்டவர் தந்திருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, எத்தனை காலங்கள் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தோம் என்பது அல்ல. ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு கூட நம்மை இந்த உலகத்திலே உருவாக்கினாரோ, நடத்தி வருகிறாரோ, அவருடைய நோக்கம் நிறைவேறும்படியாக என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரோ, அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நம்முடைய வாழ்வு காணப்பட வேண்டும். இன்று நம்மில் பலர் நோக்கத்தோடு வாழ்வதற்கு பதிலாக பல்வேறு ஏக்கங்களோடு கூட வாழ்ந்து வருகிறோம். ஆண்டவர் இதற்காகவே என்னை அழைத்திருக்கிறார், இந்த நோக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும், ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்விலே நிறைவேறப்படும்படியாக என்னை அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்பதற்கு பதிலாக என்னுடைய வாழ்க்கையிலே இந்தந்த காரியங்கள் குறைபாடாக காணப்படுகிறதே என்று சொல்லுகிற ஏக்கத்தோடும் ஏமாற்றத்தோடும் நம்முடைய வாழ்வை நாம் நடத்தி வருகிறோம். 2002 ரிக் வாரன் என்று சொல்லுகிற ஒரு போதகரால் வெளியிடப்பட்ட ஒரு அருமையான புத்தகம், த பர்பஸ் டிரிவன் லைஃப். நம்மிலும் பலர் இந்த புத்தகத்தை வாசித்திருக்க கூடும். ரிக் வாரன் அமெரிக்கன் பாப்டிஸ்ட் இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன் பாஸ்டராக கலிபோர்னியாவிலே செயல்பட்டு வருகிற சாடில்பேக் திருச்சபையினுடைய நிறுவன போதகராக, அந்த திருச்சபையின் மூத்த போதகராக ஊழியம் செய்து வருகிறார். த பர்பஸ் டிரிவன் லைஃப் என்று சொல்லுகிற இந்த புத்தகத்திலே இந்த உலகிலே மனித வாழ்வை குறித்து ஆண்டவருடைய 5 அருமையான நோக்கங்களை அவர் எழுதி தந்திருக்கிறார். குறிப்பாக அவர் சொல்லுகிற முதல் நோக்கம் என்ன என்றால், யூ வேர் பிளான்ட் ஃபார் காட்ஸ் பிளஷர். கடவுளது இன்பத்திற்காக நீங்கள் திட்டமிடப்பட்டுள்ளீர்கள். அப்படி என்றால் நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்வின் பிரதான நோக்கம், த ஃபர்ஸ்ட் பிரைமரி பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப். யூ ஆர் பிளான்ட் ஃபார் காட்ஸ் பிளஷர். இந்த பகுதியிலே கிறிஸ்டியன் வர்ஷிப், கிறிஸ்தவ வழிபாடு ஆராதனையை குறித்து அவர் பேசுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா தீர்க்கன் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாரே. ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற, நம்மை உருவாக்கினதற்கான முதல் நோக்கமாக காணப்படுகிறது. இரண்டாவது நோக்கமாக இந்த ரிக் வாரன் சொல்வது என்ன, You were formed for God's family. நீங்கள் கடவுளின் குடும்பத்தாராக, கடவுளுடைய வீட்டாராக வாழும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த இரண்டாவது நோக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிற போது, இன்னும் விளக்கமாக சொல்லுகிற போது, கிறிஸ்டியன் சர்ச், கிறிஸ்தவ தேவாலயத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, அவருடைய வீட்டாராக, அவருடைய குடும்பமாக இணைந்து வாழும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது நோக்கமாக அவர் சொல்லுகிற காரியம், யூ வர் கிரியேட்டட் டு பிகம் லைக் கிரைஸ்ட், நீங்கள் கிறிஸ்துவை போல வாழும்படியாக, கிறிஸ்துவை போல மாறும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இங்கு மிக முக்கியமாக டிசைபிள்ஷிப், சீடத்துவ வாழ்வை குறித்து அவர் பேசுகிறார். நான்காவது ஒரு நோக்கத்தை அவர் சொல்லுகிறார், யூ வேர் ஷேப்ட் ஃபார் சர்விங் காட், நீங்கள் கடவுளுக்கு சேவை செய்யும்படியாக அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார், வடிவமைத்திருக்கிறார். இங்கு கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரியை குறித்து, கிறிஸ்தவ ஊழியத்தை குறித்து அவர் பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். ஐந்தாவதான ஒரு நோக்கத்தை அவர் சொல்லுகிறார், யூ ஆர் மேட் ஃபார் அ மிஷன், நீங்கள் ஒரு பணி திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய பணியை, அவருடைய மினிஸ்ட்ரியை, அவருடைய மிஷனை, அவருடைய ஊழியத்தை செய்வதாக அமைய வேண்டும் என்பதை சொல்லுகிறார். The purpose driven life, நம்முடைய வாழ்வு என்ன நோக்கத்திற்கோடு கூட ஆண்டவர் அதை உருவாக்கினாரோ, என்ன நோக்கத்தோடு கூட இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் வாழ வைத்திருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். கடவுள் தன்னுடைய மீட்பின் திட்டத்திலே வெவ்வேறு நிலைகளிலே நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகிறார். நம்மை குறித்த கடவுளுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை, சத்திய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கருத்தாக வாசிக்க வேண்டும். என்னை குறித்து, என்னுடைய வாழ்வை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய வாழ்வின் செயல்பாடுகளை குறித்து நான் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, எதற்காக ஆண்டவர் நீ அழைத்திருக்கிறார், இதையெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து, இந்த சத்திய வார்த்தையிலிருந்து, இந்த உண்மையான வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்விற்கு தீபமாக, வழிகாட்டியாக அமைகிற போது, இந்த வார்த்தை சொல்லுகிற ஆலோசனையின்படி நம்முடைய வாழ்வை நாம் கட்டி எழுப்புகிற போது, இந்த உலகத்திலே நம்மை மோசம் போக்குகிற வார்த்தைகளினாலே நாம் வஞ்சிக்கப்பட்டு போக மாட்டோம். இந்த உலகத்திலே வஞ்சிக்கிற பல வார்த்தைகள், மோசம் போக்குகிற நயவசனிப்பான வார்த்தைகள் காணப்படலாம். சத்ருவானவன் இந்த கடைசி நாட்களிலே மிக தந்திரமாக செயல்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மையும் அறியாமல் பல தீமைகளுக்குள்ளாக நம்மை அழைத்து செல்கிறான். ஜாக்கிரதையாக, மிக கவனமாக நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார் என்று நாம் பாடுகிறோமே, இந்த சத்திய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாக பற்றி கொள்வோம். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாக இருக்கிறேன். யோவான் 8:32 ஆண்டவர் சொல்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யூ வில் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. இந்த உலகத்திலே நம்மை அடிமைப்படுத்துகிற, தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கிற பல தந்திரங்களை, மோசம் போக்கும் இச்சைகளை சாத்தான் பல நிலைகளிலே அவன் விரித்து வைத்திருக்கிறான். ஜாக்கிரதையாக அவனுடைய திட்டங்களை அடையாளம் கண்டுகொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்குகிற காரியங்களிலிருந்து மிக கவனமாக நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொண்டு, ஆண்டவர் எப்படிப்பட்ட உன்னத நோக்கத்தோடு கூட இந்த உலகத்திலே நாம் வாழும்படியாக நம்மை அனுப்பியிருக்கிறாரோ, அழைத்திருக்கிறாரோ, ஆற்றல் படுத்தி இருக்கிறாரோ, அவருடைய நோக்கத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். மோசம் போக்கும் பல இச்சைகளினாலே நாம் விழுந்து போகாதபடிக்கு மிக கவனமாக நாம் வாழ வேண்டும். வாழ்வின் நோக்கம் தெரியாதவர்களாக, நோக்கம் புரியாதவர்களாக, தகாதவான நிலையிலே பயத்தோடும் விரக்தியோடும் உண்மையற்ற நிலையோடும் பலருடைய வாழ்வு காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலே இந்த சமூக வலைத்தளங்களிலே
பல்வேறு விதமான தீமையான விளையாட்டுகள் பெருகி நிற்பதை நாம் பார்க்கிறோம். நம்மிலும் பலர் அதை பார்த்திருப்போம். கடந்த நாட்களிலே அந்த விளையாட்டுகளை குறித்த காரியங்கள் எல்லாம் பகிரப்பட்டிருந்தன. விளையாட்டுத்தனமாக செய்கின்ற காரியங்கள் வாழ்வின் நோக்கத்திலிருந்து, வாழ்வின் பல்வேறு காரியங்களிலிருந்து நம்மை திசை தடுமாற செய்வதை நாம் பார்க்கிறோம். கப்பிள் சேலஞ்ச், ஃபேமிலி சேலஞ்ச், ஸ்மைல் சேலஞ்ச் என்று சொல்லுகிற பல சேலஞ்சான விளையாட்டுகள், நம்முடைய புகைப்படங்களை வெளியிடுவதற்கான பல்வேறு காரியங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் இவை தவறான நோக்கத்தோடு பயன்படுத்தப்படுவதாக தகவல்கள் வெளிவந்திருப்பதை நாம் அறிவோம். கடந்த நாட்களிலே முகநூலிலே இவ்விதமான ஒரு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை போட்டு அவருடைய டெத் சர்டிபிகேட், வாழ்ந்து கொண்டிருக்கிற, இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய டெத் சர்டிபிகேட் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அறிவதற்கான ஆவல் கொண்டு அந்த விளையாட்டிலே ஈடுபடுவதை, விளையாடுவதை நாம் பார்க்கிறோம். வாழ்வு விபரீதங்களுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வின் காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக முயற்சி செய்கிறோம். நாளைய தினம் எப்படிப்பட்டதாக இருக்கும், என்னுடைய வயோதிப காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும், என்னுடைய டெத் சர்டிபிகேட் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் அறிவதற்காக மனித இன்று ஆசைப்படுகிறார்கள். No one can predict our future. Only God knows our future plan. நம்முடைய வாழ்வின் திட்டங்களை ஆண்டவர் மாத்திரமே அறிவார். இணையதளத்திலே எந்த விதமான காரியங்களும் நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை, நம்முடைய வாழ்வின் எதிர்காலத்தை அவர்கள் முன்குறித்து சொல்ல முடியாது. அதை அறிந்து கொள்வதற்கான விபரீதமான விளையாட்டுகளிலே அநேகர் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வு ஆண்டவர் தந்த வாழ்வாக இருக்கின்றபடியினாலே, நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது அவருடைய சுத்த கிருபையினாலே என்பதை மாத்திர மனதிலே கொண்டு, ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு கூட இந்த உலகத்தில் நான் வாழும்படியாக நீர் என்னை உருவாக்கினீரோ, என்னை அழைத்திருக்கிறீரோ, அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? நம்முடைய வாழ்வு ஆண்டவருடைய கரத்திலே சத்திய வார்த்தைகளினாலே நிரப்பப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிற போது இந்த உலகத்தின் வீண் காரியங்கள் நமக்குள்ளாக நுழைந்து விட முடியாது. இந்த மாலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜபத்தோடு நம்மை அர்ப்பணம் செய்வோம். வீண் வார்த்தைகளினால், மோசம் போக்குகிற வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்து விடாதபடிக்கு, என்னுடைய நோக்கத்திலிருந்து நான் தடுமாறி செல்வதற்கு காரணமாக அமைந்து விடாதபடிக்கு, சத்திய வார்த்தைகளினாலே, பரிசுத்த வார்த்தைகளினாலே, ஜீவன் தருகிற வார்த்தைகளினாலே, என்னுடைய வாழ்வை நித்தியத்திற்கு நேராக வழிநடத்துகிற வார்த்தைகளினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்வோம். அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்வு ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வாழ்வாக அமையட்டும். அவர் விரும்புகிற வாழ்வாக, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற வாழ்வாக அமைவதாக. இந்த மாதத்தின் எஞ்சிய நாட்களையும் ஆண்டவருக்குள்ளாக நிறைவு செய்து புதிய மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கப் போகிறோம். ஆண்டவர் தருகிற வாழ்வின் ஒவ்வொரு மணித்துளிகளையும் அவருக்காக பயன்படுத்துவோம். அவர் தந்திருக்கிற திறமைகள், தாளந்துகளை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துகிற போது ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக பயன்படுத்த முடியும், மகிமைப்படுத்த முடியும். கடந்த நாளிலே அந்த திறமைகள் தினத்திலே நம்முடைய பிள்ளைகள் தாளந்துகளை வெளிப்படுத்தினார்கள். ஆண்டவர் ஆச்சரியமாக நம்முடைய பிள்ளைகளை திறமைகளோடு, தாளந்துகளோடு தந்திருக்கிறார். அவர்களை கர்த்தருக்கேற்ற சிச்சையிலே வழிநடத்துவோம். நம்முடைய நேரத்தையும், நம்முடைய தாளந்துகளையும், திறமைகளையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து அவர் விரும்புகிறபடி வாழும்படியாக ஜீவபலியாக ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். அவர் நம்முடைய வாழ்க்கையை கொண்டிருக்கிற, நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் கொண்டிருக்கிற நோக்கம் நிறைவேறும்படியாக நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட நிலையிலே நீங்களும் நானும் வாழும்படியாக தெய்வாதி தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை சிந்தித்த நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக பயபக்தியாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த
சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு நிறைவாக, உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி, இந்த கீர்த்தனையை இணைந்து பாடலாம். உன்னையன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, உன்னையன்றி வேறே கதி ஒருவரில்லையே. அன்னை தந்தை உற்றார் சுற்றார், அன்னை தந்தை உற்றார் சுற்றார் ஆறுமுதவுவாரோ. அதிசயமானுவேலா ஆசை என் இயேசு சுவாமி, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே. துரோகமெல்லாம் எண்ணினால் எத்தனை கோடி, பாதகத்துக்குண்டோ எல்லை பரிதவித்தேனே தேடி. கண்ணினாலும் தீருவாடி, கண்ணினாலும் தீருவாடி நான் தகுமோதான் கடையனு கருள் பூரி மாடிய முன் இயேசு சுவாமி, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே. அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, ஆலை கடல் துரும்பு போல மாலைவு கொண்டே நான் ஐயோ. கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த கெஞ்சி கெஞ்சி இந்த வஞ்சகன் மோகம் பாராய், கிட்டியன் நீடம் சேர்ந்து கிருபை வையேசு சுவாமி, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே. எத்தனை கற்றாலும் தேவ
பக்தி ஏதுமற்ற பாவி எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு கதி தோஷி பித்தனை போல பிதற்றி பித்தனை போல பிதற்றி கத்தியே புலம்பும் ஏழை பேதையை கடைக்கன் தேற்றி பிழைக்கவை இயேசு சுவாமி உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லை. நாம் காபட நின்னை தள்ளிவிட்டால் லாபம் என்ன கல்லை போல் கடினம் கொண்ட கர்ம சண்டாளன் பாழும் உள்ளமும் கரைந்தே உந்தன் உள்ளமும் கரைந்தே உந்தன் உயர் சீலுவாயி நன்பால் உலையிலிட்ட மெழுகாய் உருகவை இயேசு சுவாமி உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே அன்னை தந்தை உற்றார் சுற்றார் அன்னை தந்தை உற்றார் சுற்றார் ஆறு முதவுவாரோ அதிசயமானுவேலாம் ஆசை என் இயேசு சுவாமி உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே. ஜபம் செய்வோம். உம்மையல்லாமல் இந்த உலகத்திலே வேறு கதி எங்களுக்கு இல்லை சுவாமி. இந்த உலகத்திலே பல்வேறு விதமான காரியங்கள் மோசும் போக்கும் இச்சைகளினால் நிறைந்து காணப்படுகிறது. உம்முடைய சத்திய வார்த்தைகளை நம்பினவர்களாக உம்முடைய சத்திய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிற போது மோசம் போக்கும் இச்சைகளினாலே மோசம் போக்கும் வீண் வார்த்தைகளினாலே யாரும் எங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு மிக ஜாக்கிரதையோடு மிக கவனத்தோடு எங்கள் வாழ்வின் நோக்கம் நிறைவேறும்படியாக நாங்கள் வாழ முடியுமே. சிம்சோனுடைய வாழ்வு மிகுந்த உன்னதமான நோக்கத்தோடு கூட கொடுக்கப்பட்டது. ஆனால் நயவசனிப்பின் வார்த்தைகளினாலே வீணான வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தன்னுடைய வாழ்வை அவன் இழந்து போனதை நாங்கள் பார்க்கிறோமே. எங்கள் வாழ்வு உம்முடைய கரத்திலே இருக்கிறது சுவாமி. இந்த மாதத்தின் இறுதி பரிசுத்த வாய்வு நாளிலே உம்முடைய பிரசன்னத்திலே நீர் எங்களை அழைத்து வந்தீர். உம்முடைய வார்த்தையினை வாசிக்கும்படியாக சிந்திக்கும்படியாக நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டினீர். இந்த மாதத்தின் எஞ்சிய நாட்களையும் உமக்குள்ளாக நிறைவு செய்து புதிய மாதத்திற்குள்ளாக நீர் தருகிற ஆலோசனைகளோடும் சுகத்தோடும் பலத்தோடும் நாங்கள் கடந்து செல்லும்படியாக உமக்காக சாட்சிகளாக ஜீவிக்கும்படியாக துயாவியானவர் கிருபை செய்வீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் தகப்பனே உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரவின் எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக உம்முடைய நாம மகிமைக்காக ஜீவிக்க தேவரீர் கிருபை செய்யும். மீட்பரும் உலக இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.
ஜீவன் தந்து ஈவுக்காக இன்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மன்னோர் கூட்டமாக பாடுவோம் சங்கீர்த்தனம். மீட்கப்பட்டு யாவராலும் ஈக தேவர் இருக்கே ஆறு வாரமா என்றைக்கும் ஸ்தோத்திரமுண்டாகவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் துயாவியானவரின் மனோகர ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிறைவாய் ஆசீர்வாதமாய் தங்கியிருப்பதாக. ஆமீன், ஆமீன்.